Hello everyone, welcome to Happy Heart. In the last video, I told you that next one is an interesting vlog. In the last video, we welcome winter in Kuwait. We clean the balcony deep clean. அதுக்கப்புறம் வந்து நிறைய காய்கறி செடிகள் வந்து வளர்க்க போறோம் அப்படினு வந்து நான் சொல்லிருந்தேன் சோ அந்த vlog தான் வந்து நான் இப்போ காட்ட போறேன் உங்களுக்கு சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இது பாத்தீங்கன்னா பாட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இது பாத்தீங்கன்னா பாட்டிங் soil இங்க பாத்தீங்கன்னா குவைட்ல இருக்கிற இந்த நார்மல் soil வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி காய்கறிகள் flower plants அதெல்லாம் வந்து வளர்க்க முடியாது சோ அதனால இந்த மாதிரி தனியா வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும் இங்க நிலமைய பாருங்க நம்ம காசு கொடுத்து மண்ணு வாங்க வேண்டியது இருக்கு சோ இந்த மாதிரி பெரிய பாக்கெட்ஸ்ல கிடைக்கும் அதுலயே ரெண்டு டைப் ஆஃப் soil கிடைக்கும் ஒன்னு இன்டோர் soil ஒன்னு அவுட்டோர் soil னு சோ அந்த மாதிரி வாங்கணும் இன்டோர் பிளான்ட்ஸ்க்காக தனி டைப் ஆஃப் soil சோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க போடுறது வந்து வெந்தயம் வெந்தய கீரைக்காக வெந்தயம் எடுத்து அத போட்டோம் சோ குட்டி குட்டி பாட்ஸ்ல தான் இதெல்லாம் போட்டோம் போட்டுட்டு மண்ணு போட்டு மூடிட்டு தண்ணி அடிச்சாச்சு நமக்கு வெஜிடபிள்ஸ் க்ரோ பண்ணனும்னா வந்து கண்டிப்பா கொஞ்சமாவது சன்லைட் வேணும் அதனால தான் வந்து இந்த மாதிரி பால்கனில வைப்போம் சோ அதுக்கு தான் winter வரணும் அப்படினு வெயிட் பண்றது சோ நெக்ஸ்ட் சீட்ஸ் என்ன போட்டோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து மிளகாய்க்கு தான் அதாவது காஞ்ச மிளகாய் இருக்குல்ல சோ அதோட சீட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டோம் சோ இதுமே வந்து ஒரு குட்டி பாட்ல தான் வந்து வச்சிருந்தோம் சீட்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேல மண்ணு போட்டு இந்த மாதிரி மூடியாச்சு So, in the pots, we have to வாங்கல the முன்னாடியே வாங்கி வச்சது லாஸ்ட் வின்டர்ல யூஸ் பண்ணது அதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிட்டு எல்லாமே தனியா வச்சிருவோம் சம்மர்ல சோ இது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்ஸ்லி இந்த விதைகள் எல்லாம் வந்து கடையில இருந்து வாங்குறோம் பார்ஸ்லிங்கிறது வந்து நம்ம ஊர் கொத்தமல்லி மாதிரியே இருக்கும் பட் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா அந்த இருக்கும் அந்த லீவ்ஸ் சோ இங்க சாலட்க்கு எல்லாம் அது யூஸ் பண்ணுவாங்க So, இது பாத்தீங்கன்னா ஒரே பாட்ல வந்து நிறைய சீட்ஸ் போட்ட மாதிரி இருந்துச்சு சோ அதல இருந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி அடுத்த பாட்ல போட்டோம் நாங்க வந்து ரொம்ப ப்ரொபஷனலா பண்ணல சோ இது எங்களுக்கு தெரிஞ்சத வச்சு அப்படியே mix and match பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் யூஷுவலா gardening பண்றோம் அப்படினா வந்து ஒரு சில டூல்ஸ் வந்து நமக்கிட்ட இருக்குது வந்து ரொம்பவே நல்லது இது பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் இந்த மாதிரி நம்ம டைரக்டா தண்ணி ஊத்துனோம்னா வந்து இந்த மாதிரி குட்டி வெந்தய கீரை இந்த மாதிரி பார்ஸ்லி அதெல்லாம் வந்து டக்குனு வந்து உடைஞ்சிரும் சோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில வாங்கி வச்சா ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஊர்ல இந்தியால இருந்து இந்த மாதிரி bags கொண்டு வந்திருந்தோம் அந்த black bags சோ அது வந்து summer timeல ஃபுல்லா எல்லாம் அந்த செடி காஞ்சு போனனால அதுல இருக்கிற மண்ணை எடுத்து நாங்க ரீயூஸ் பண்றோம் இங்க என்ன மண்ணு வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு சோ அதனால மண்ணை கூட வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் வந்து யூஸ் பண்ணனும் சும்மா தூக்கி போட முடியாது சோ இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் bigger size pots எடுத்தோம் இந்த bigger size pots எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து தக்காளி வைக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ரெண்டு பாட்ல வைக்கலாம்னு லாஸ்ட் வின்டருக்கு பாத்தீங்கன்னா வந்து இங்க வீட்ல வந்து தக்காளி காய்ச்சது அது நம்மளோட வீடியோலயே வந்து முன்னாடி ஷேர் பண்ணிருப்பேன் மொத்தமா ஒரு ஆறு தக்காளி வந்து வந்துச்சு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு அதுல இருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது சோ இது பாத்தீங்கன்னா ஃபுல் தக்காளியே வந்து எடுத்து அத கட் பண்ணி அந்த ஸ்லைசஸையே வைக்கலாம் அப்படினு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா அவகேடோ அவகேடோ ஃப்ரூட் வாங்குறோம் சோ அதோட சீட்ஸ் போட்டு சரி அது எப்படி வருது அப்படினு பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு அந்த அவகேடோ சீட்ஸே வச்சிருக்கோம் சோ இது பாத்தீங்கன்னா இந்த மக்மே வந்து தண்ணி ஊத்துறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் நார்மல் மக்கை விட இது பாயிண்டடா இருக்கும்போது வந்து நமக்கு சின்ன பாட்ஸ்ல ஊத்துறது அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பாட்ஸ் கூட்டமா இருக்கும்போது ஸ்பெசிஃபிக்கா ஊத்துறதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ இந்த மாதிரி few tools வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றது வந்து ரொம்ப நல்லது தான் சோ இப்போ போடுற சீட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா red radish நான் யூஷுவலா red radish வந்து ஒரு தடவை கூட சமைச்சதே இல்ல பட் ஸ்டில் இது வந்து இந்த கடையில இந்த சீட்ஸ் இருந்துச்சு சரி ஒரு தடவை நம்ம வளர்த்து பாப்போம் எப்படி வருதுன்னு வந்ததுக்கு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு அது போட்டோம் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தக்காளி இந்த மாதிரி ஸ்லைசஸா வெட்டி வச்சிட்டு சோ அதையே வந்து உள்ள மண்ணுக்குள்ள வச்சிட்டோம் தனித்தனி சீட்ஸா எடுக்காம
எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே பால்கனியில் அந்த க்ரீன் ஷீட் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து திருப்பியும் அந்த மண்ணெல்லாம் பட்டுச்சுன்னா திருப்பியும் அழுக்காகும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கார்பேஜ் பேக் பெரிய சைஸ் இருக்கும்ல, ஸோ அதை கட் பண்ணி இந்த மாதிரி கீழே விரிச்சு வச்சிட்டோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கார்டனிங் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கீழே ஒரு ஷீட் மாதிரி வச்சிட்டிங்கன்னா அதில் தண்ணி பட்டாலோ மண் பட்டாலோ வந்து டக்குன்னு எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் கீழே தர ஃபுல்லாக அழுக்காயிட்டே இருக்கும்ல அதுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சீட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெண்டைக்காய். ஸோ இதுவுமே வந்து கடையில் இருந்துச்சு, ஸோ அந்த சீட்ஸ் தான் வாங்கி போட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்ந்து உட்காந்து கார்டனிங் பண்ணும்போது வந்து கிட்ஸும் வந்து நல்லா ஆக்டிவாக வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி சீட்ஸ் போடுறதுக்கு, தண்ணி ஊற்றுறதுக்கு, மண் வச்சு எல்லாம் செட் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும், ஃபேமிலி டைமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒயிட் ஸ்டிக்கர்ஸில் வந்து இந்த மாதிரி என்னென்ன சீட்ஸ் போடுறோம் அப்படிங்கிறத வந்து எழுதி வச்சுட்ருந்தேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய சீட்ஸ் போடுறோம், நிறைய பாட்ஸ் இருக்கும். ஸோ எந்த பாட்லேருந்து எந்த செடி வருது அப்படின்னு நமக்கே தெரியாது. ஸோ அதுக்காக வந்து சும்மா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸில் வந்து எழுதி வச்சிட்டோம்னா நமக்கும் ஒரு ஐடியா இருக்கும் இதுலேருந்து என்ன செடி வருது அப்படின்னு. அதுக்காக வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம் இந்த மாதிரி ரெடிமேட் ஸ்டிக்கர்ஸே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சிட்டிங்கன்னா நமக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கேப்சிகம். இது வீட்டில் இருந்த கேப்சிகம் தான், அதில் உள்ள சீட்ஸ் எடுத்துகிட்டு ஸோ அதை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்சிகம் சீட்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட் பாட்டில் போட போகிறோம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸில் எல்லாத்துலேயுமே எழுதி வச்சிட்டேன். டொமேட்டோ வந்து ஆக்சுவலாக ரெண்டு பாட்ஸில் வச்சோம். ஸோ ஃபைனலி எல்லா பாட்ஸுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவகேடோ, அப்புறம் இதில் வந்து லேடிஸ் ஃபிங்கர், அப்புறம் இதில் டொமேட்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு பாட்டில் வந்து டொமேட்டோ, அப்புறம் இது ரெட் ரேடிஷ், அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து கேப்சிகம், இது வந்து பார்ஸ்லி, இது வெந்தயம் ஃபெனுக்ரீக், இது வந்து சில்லி, இது பார்ஸ்லி இன்னொரு பாட்லேயும் வச்சுருந்தோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நாங்கள் ரெடி பண்ண பாட்ஸ். மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறது. ஸோ இந்த பாட்ஸ் எல்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து சைடில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டியதான். ஸோ ஃபைண்டு எல்லாமே வந்து சைடில் செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் மேட் வந்து எவ்வளோ க்ளீனாக அந்த மாதிரி நீட்டாக இருக்குது. நம்ம கீழே வந்து அந்த பிளாஸ்டிக் ஷீட் விரிச்சிருந்ததுனால ஸோ எல்லா செடிகளையுமே இந்த மாதிரி சைட்ஸில் வச்சாச்சு. ரெண்டு டொமேட்டோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆர்டரில் எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு கார்டனிங் பண்ணும்போது வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஒரு ஃபிசிக்கல் பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆக்குபைடாக இருப்போம், சம் மூமெண்ட்ஸ் இருக்கும், ஸோ நமக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நமக்கு மென்டலி பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம வேறு ஏதாவது ஒரு தாட்ஸில் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணால் நமக்கு வந்து ஒரு ஒரு சேஞ்ச் இன் மைண்ட் கிடைக்கும், நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டோம். அண்ட் கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே வந்து இந்த கேட்ஜெட்ஸில் யூஸ் பண்ணுற டைமுக்கு பதிலாக இந்த மாதிரி கார்டனிங் பண்ணும்போது ஒன் டைம் மட்டும் இல்லை, டெய்லி வந்து அவங்க தண்ணி ஊற்ற சொல்லும் போது டெய்லியுமே இந்த மாதிரி அவங்க இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது வந்து டிவி டைமில் இருந்து கேட்ஜெட்ஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்ன பிளான்ஸ் ஒரு சின்ன பிளான்னா கூட வச்சு ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே ஒரு லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து எங்கள் பால்கனியில் வச்ச பிளான்ஸ். அண்ட் கொஞ்சம் பழைய பிளான்ஸும் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஓவரால் லுக், எல்லா பிளான்ஸையும் செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஓவரால் லுக் ஆஃப் த பால்கனி வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இனி ஃப்யூச்சரில் வர்ற வ்ளாக்ஸில் வந்து இதோட அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஸ்டே டியூன்ட்.